ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பானிபூரி செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். எல்லா ஐட்டம்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பானிபூரிக்கு தேவையான புளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். புளித்தண்ணியோட வத்தத்தூள், ஒரு பிஞ்ச் உப்பு, வெல்லம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மாவை நல்லா பிரிச்சுட்டு குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் எண்ணெயில பொரிச்சு எடுத்துருங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட கொஞ்சமா வத்தத்தூள், கரம் மசாலா, தேவையான உப்பு, வெங்காயம், கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. கிரீன் சட்னி கூட தேவையான தண்ணி கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பானிபூரிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ரெடி. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.